ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கவனத்திற்கு, டொன் ஐபிஎல் 2020 பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் சன்ரைஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர், லக்னோ அவங்களோட பிளாட்ஃபாரத்தில் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அஞ்சு பிளாட்ஃபாரம் வந்துட்டு ஃபுல்லாகிருச்சுங்க. சிஎஸ்கே இனி வர்றப்ப அதை வந்துட்டு கவனமாக இருக்கணும். கொஞ்சம் முள்ளு குத்துனாலும் முடிஞ்சிடும்னு வைங்களேன். இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே அன்னைக்கு வால்வாசவா போட்டி என்றே சொல்லலாம். என்ன ப்ரோ, நாளைக்கு திங்கட்கிழமை தானே சிஎஸ்கே அண்டு பஞ்சாப் மோதுறாங்க, நீங்கள் என்ன இன்னைக்கு முக்கியமான மேட்ச்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வந்துட்டு லக்னோ அண்டு எம்ஐ மோதுறாங்க. மும்பை லக்னோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு சிஎஸ்கே அன்னைக்கு மிகப்பெரிய திருப்பம் இருக்குங்க. இப்படி ஒரு திக் திக் மேட்ச்ல எம்ஐ அண்ட் லக்னோ யார் வின் பண்ண போறாங்க, சென்னை அணிக்கு சாதகமா இந்த போட்டி திரும்புமா, ஜோதிட சிறுவர் அம்பிக்கை ஆனந்த் சேம் டைம் இவர் சொல்றது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுனால சில ஜோதிடர்களையும் கேட்டுதாங்க இந்த ப்ரெடிக்ஷன் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சண்டே, சூரியன் காப்டானால் லக்கி நம்பர் ஒன்னு, லக்கி கலர் வந்துட்டு எல்லோ. ரோஹித் சர்மா ரிஷபராசி, ரிஷபராசியோட அதிபதி சுக்ரன். சண்டே அன்னைக்கு அதாவது சூரியன் ஆதிக்கமான நாளில் சுக்ரன் எடுப்படாதுங்க, மிகப்பெரிய பகை. சேம் டைம் அவங்க ஜெர்சியும் ப்ளூ பார்த்து ப்ளூ கலர் வந்துட்டு சூரியன் நாளில் எடுவே படாது, எல்லாமே மைனஸில் இருக்காரு. ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா ரோஹித் சர்மா மூணாம் எண்ணில் பிறந்திருக்காரு, மூணாம் எண் வந்துட்டு குருங்க, அது கொஞ்சம் அவருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். கே எல் ராகுலும் டண்டனா டண்டு தான், துலாம் ராசி சுக்ரன் அதிபதி. சுக்ரன் உங்களுக்கே தெரியும் சண்டே அன்னைக்கு ஆகாது. அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா பிறந்த எண் ஒன்பதா, ஒன்பதாம் எண் வந்துட்டு செவ்வாய் செவ்வாயும் சூரியனும், அதாவது புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருப்பாங்க, கெமிஸ்ட்ரியாக இருப்பாங்க. கே எல் ராகுல் ஜெர்சி எண்ணும் ஒன்று, ஒன்றாம் எண்ணு தாங்க சூரியன், பவரா இருக்கும். அவங்க ஜெர்சி கலர் பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது, ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலந்த ஒரு கிரீனும் சாரி ஒயிட் கலந்த கிரீனுங்க. இந்த கலர்ஸ் வந்துட்டு சண்டே அன்னைக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுமாமாம். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல கே எல் ராகுல் வின் பண்ணிடுவாங்களாமாம். வின்னிங் பர்சன்டேஜ் லக்னோ 53 அண்ட் எம்ஐ 47ங்க. லக்கி நம்பர் 1, 9, 2 and 3, 5 இந்த நம்பர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் நடந்துருச்சுன்னா இன்னைக்கு சிஎஸ்கேவுக்கு கதம் கதம் தான். ரீசன் கேட்டீங்கன்னா லக்னோ 10 புள்ளிக்கு போயிடக்கூடாதுங்க, அதை தடுக்கன்னா எம்ஐயால் மட்டுமே முடியும். பாயிண்ட் டேபிள் கொடுக்குற நீங்களே பாருங்க, குஜராத் சன்ரைஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி 10 புள்ளி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த டீம் அனைவருக்குமே 7 மேட்ச் இருக்கு, ஆர்சிபிக்கு மட்டும் 6 மேட்ச் இருக்கு. இன்னைக்கு லக்னோ வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களும் 10 புள்ளி போயிடுவாங்க, அவங்களுக்கும் அடுத்து ஒரு 6 மேட்ச் இருக்கு. ஆறில் ரொம்ப அழுத்திக்கிற வேணா, அசால்ட்டாக அவங்க 3 மேட்ச் வின் பண்ணாலே கிட்டத்தட்ட 4 டீமும் பிளே ஆஃப் போயிட்டு தொற்றுவாங்க, ஏன்னா பிளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ படி மேலே இருக்கிற டீம் தோத்துக்கிட்டே இருக்கணும், பட் அது கொஞ்சம் நடக்கிற மாதிரி தெரியலங்க. இன்னைக்கு லக்னோ வின் பண்ணிட்டாங்கன்னா சென்னை அன்னைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, 7 மேட்சும் கண்ணை முடிக்கிட்டு வின் பண்ணால் மட்டுமே ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தான் 18 புள்ளிக்கு போக முடியும், 18 புள்ளியை நம்ம ரீச் பண்ணால் தான் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். ஓகேவா, இனிமேல் 16 புள்ளி வந்துட்டு செட் ஆகாது. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே இன்னைக்கு எம்ஐ வின் பண்ண வேண்டும் என்று ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன்.